நான் பார்த்ததுலயே ரொம்ப ஹாப்பி ஆனிவர்சரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி மேக் பண்ணுறதுன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறேன். அந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுமே இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும், இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 அந்த ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு 40 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 40 செகண்டுக்கு தான் மேக் பண்ண போகிறோம், அதனால தான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு க்ரீன் கலர் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், இந்த வீடியோ தான். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்துருங்க. இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, கத்திரிக்கை பக்கத்தில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சமாக ட்ராக் பண்ணுங்கள், இந்த க்ரீனிஸ் எங்கே வருதோ அந்த அது வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணி குரோமா கீழே எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணி விட்டதுமே அந்த க்ரீன் கலர் போகலனாக்கா இங்கே ஆரஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி க்ரீன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த க்ரீனிஸ் எல்லாம் போயிடும். போன பின்னாடி 1 ஸ்டெப் பேக் வந்துருங்க, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் கீழே லிங்க்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், கல்யாண திருமண நாள் வாழ்த்து இங்கிலீஷில், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி கரெக்டாக நான் வைக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் வந்துருக்கும் வீடியோவோட ஸ்டார்டிங்கு பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக உங்கள் இந்த இடத்துல வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, அந்த கத்திரி கொடுத்துட்டு ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க, கட் ஆகி போயிடும். ஓகே, கட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்லைட்ஸும் ரைட்டு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஸ்லைட்ஸும் ரைட்டே கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த டெக்ஸ்ட் எப்படி அனிமேஷன் ஆகுதுன்னு. ஓகே, சூப்பர் அனிமேஷன் ஆகுது. மறுபடியும் அந்த இமேஜை டச் பண்ணி அவுட் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, சூப்பராகச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகி அந்த ஒயிட் கலர் ஒயிட் கலர் இது எங்கே ப்ளே ஆகுதோ அந்த இடத்துல கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் மா பொண்ணோட ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறேன் பாருங்கள், இந்த ஃபோட்டோ வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த ஃபோட்டோவை வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் எங்கே முடியுதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். நான் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணுறேன் பாருங்கள், அது எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் வச்சுட்டு மறுபடியும் இந்த இமேஜோட ஸ்டார்டிங் வந்துருங்க. இது சென்டர் டு பேக் அனுப்பிச்சி விட்டுலாம். அது எப்படின்னா, லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும். பின்னாடி போயிட்டு லைட்டாக கொஞ்சம் இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த ஒயிட் பாக்ஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் இப்போ வைக்கிற மாதிரி. ஓகே, இப்படி வச்சுட்டு இந்த இமேஜோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்துட்டு மறுபடியும் அவுட் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, இன் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அந்த இமேஜ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. மறுபடியும் இந்த இமேஜோட லாஸ்ட்டில் வந்துருங்க. வந்துட்டு மறுபடியும் அடுத்த பாக்ஸ் அந்த ஒயிட் ஆகிறது எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல கர்சர் வச்சுக்கோங்க, நான் அந்த இடத்துல வச்சுக்கிறேன். வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் ஜோடியாக இருக்கிற ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். நான் இப்போ பாருங்கள் இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணுங்கள். இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் போகுதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், இது வரைக்கும் போகுது. இந்த இடத்த வரைக்கும் இமேஜ் வச்சுக்கலாம். வச்சுவிட்டு இமேஜோட ஸ்டார்டிங் வந்துருங்க. மறுபடியும் இமேஜை டச் பண்ணி இந்த லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போய் லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணி இந்த இமேஜ் இந்த ஒயிட் கலருக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். அந்த இமேஜை டச் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. ஓகே, மறுபடியும் இந்த இமேஜோட லாஸ்ட் வந்துருங்க. லாஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பொண்ணு மாப்பிள்ளையும் நின்றுட்டு இருக்கிற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரியே ஒரு இமேஜ் வச்சுக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இதான் இந்த இமேஜ் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக இந்த வீடியோட எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்து ஸ்க்ரால் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்டர் டு பேக் கொடுத்துருங்க. பின்னாடி போயிடும். பின்னாடி போனதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் வச்சுட்டேன். இப்போ வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இப்படி கொஞ்சமாக தள்ளிட்டே வாங்க. இந்த
பொண்ணோட இமேஜ் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல கட்ஸரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணோட பேர் வந்து பிரியான்னு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டுங்க பாருங்கள், கிராப்பிங்னு இருக்கும், அதில் வந்து பொண்ணு பேரை மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இமேஜ் எந்த வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்டையும் ட்ராக் பண்ணி விட்டு கரெக்டாக இந்த இடத்துல இந்த பாருங்கள், இந்த இடத்துல நான் இப்போ வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, மறுபடியும் அந்த இமேஜை டச், அந்த டெக்ஸ்ட் டச் பண்ணி இன் அனிமேஷனில் ஸ்லைடு ஷூ ரைட்டுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அவுட் அனிமேஷனில் ஸ்லைடு ஷூ லெஃப்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்கும். இப்போ காட்டுறோம் பாருங்கள் எப்படின்னு, எப்படி வருதுன்னு காட்டுறோம் பாருங்கள். ஓகே, சூப்பராக வரும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வருது. மறுபடியும் இந்த மாப்பிள்ளையோட இமேஜ் எங்கே ஓப்பன் ஆகுது அந்த இடத்துல கட்ஸரை வச்சுருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த டெக்ஸ்டில் பிரியா சிவான் இருந்துச்சு இல்லையா, அந்த சிவான்ற பேரை மட்டும் கட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னாக்கா அந்த டெக்ஸ்டை ஓப்பன் பண்ணி கிராப்பிங்கில் போயிட்டு இந்த சிவான்றதை மாத்திரம் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாப்பிள்ளையோட இமேஜ் எங்கே வரைக்கும் இருக்குது அது வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த பக்கம் வந்துடுங்க, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க நான் வைக்கிற இடத்துல. ஓகே, அந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க, அவுட் அனிமேஷன்லேயும் ஃபேட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. மறுபடியும் இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இப்போ நான் கட்ஸர் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல வச்சுக்கோங்க. லேயர் போய்க்குங்க, மீடியா போய்க்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி அனிவர்சரி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த டெக்ஸ்டையும் மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் எந்த இடத்துல முடியுதோ அது வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக இந்த டெக்ஸ்டை நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் ஸ்லைடு ஷூ ரைட்டுன்னு வச்சுக்கோங்க, அவுட் அனிமேஷனில் ஃபேட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக ப்ளே ஆகுது. மறுபடியும் வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க. இந்த லாஸ்ட் இமேஜ் இருக்க இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் கர்சர் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்ததில் இன்னொரு டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் பிஎன்ஜி ஃபஸ்ட் அனிவர்சரி ஏன்ட்டு, அதை கொண்டாந்து இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டு இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு மறுபடியும் லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி அனிவர்சரின்னு இருந்துச்சு இல்லையா, அதையே மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் வந்துடுங்க. வந்துட்டு கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணி கரெக்டாக இப்போ நான் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அப்படி நான் பண்ணுற மாதிரி. ஓகே, மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டுன்னு இருக்க அதுக்கு அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹாப்பி அனிமேஷன் இருக்கும் அதுலேயும் இன் அனிமேஷனில் ஃபேட் கொடுத்துக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க ஒரு வாட்டி. ஓகே, சூப்பராக வந்துருச்சு. வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு பேக்ரவுண்டு டெம்ப்ளேட் ஒன்று கொடுத்துருப்பேன் பாருங்கள், அந்த டெம்ப்ளேட் தான். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கத்திரிக்கை பக்கத்தில் 3D இருக்கும், அதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒன் ஸ்டெப் பக்கம் வந்துட்டு அந்த வீடியோவை டச் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஓகே, சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, சூப்பராக ஓப்பன் ஆகுது. வீடியோட ஸ்டார்டிங் வந்துருங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் ஒரு பிளாக் கலர் ஒரு பிஎன்ஜி மாதிரி டெக்ஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பேன், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி வீடியோவோட லாஸ்ட் வரைக்கும் இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்துட்டு லைட்டாக இதை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம், இப்போ நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு லுக்கிங் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ. ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துங்க, லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் ஒரு 2 செகண்டுக்கு ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிட்டேன்.
இது ஓப்பன் பண்ணி இந்த வீடியோவோட கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த இமேஜ் அண்ட் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் எங்கெல்லாம் வருதோ அங்கே வச்சுக்கோங்க. நான் இப்போ பாருங்கள் வைக்கிறேன், அது மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அந்த டெக்ஸ் எங்கெல்லாம் ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கு செம லுக்கிங்காக இருக்கும். அந்த ஸ்டார் போனதுமே பேர் வர மாதிரி. ஓகே, மறுபடியும் அந்த 2 செகண்ட் வீடியோ டச் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் 3 டாட் கொடுக்குறேன், டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இழுத்துட்டு போய் இந்த பிரியான்னு பேர் வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் அந்த இமேஜை 2 செகண்ட் வீடியோ டச் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு 3 டாட் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அடுத்த இடத்துல டெக்ஸ்ட் எங்கே வருதோ அங்கே வச்சுக்கிறேன் திருப்பியும். ஓகே, சூப்பராக வருது. மறுபடியும் அந்த வீடியோ டச் பண்ணுறேன், லெஃப்ட் சைடில் 3 டாட் கொடுக்குறேன், மறுபடியும் டூப்ளிகேட் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த கடைசியாக ஃபஸ்ட் ஆனிவர்சரின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சுக்கிறேன். இப்போ இது இந்த இடத்துல வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம் கரெக்டாக. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டார் போனதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் இது வைக்க சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலன்னு அந்த வீடியோ இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மெதுவாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக கற்றுக்கலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங் வந்துருங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சதில் இன்னொரு வீடியோ கொடுத்துருப்பேன், ஒரு 9 செகண்டுக்கு இந்த வீடியோ டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்துருங்க. லாஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஆனிவர்சரி எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த வீடியோ டச் பண்ணுங்கள், கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ நான் எந்த இடத்துல கரெக்டாக இந்த வீடியோ வைக்கிறேனோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க பாருங்கள். இப்போ நான் எந்த இடத்துல வைக்கிறேனோ அந்த வீடியோவை கரெக்டாக அதே இடத்துல வச்சுக்கோங்க. பார்க்குறதுக்கு செம லுக்கிங்காக இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த வீடியோ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டார் வரும், அப்படியே சுற்றிட்டு ரவுண்டு மாதிரி, செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு தான் இந்த வீடியோ அங்கே வைக்க சொன்னேன். ஓகே, வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு வந்து நான் ஆடியோ எதுவும் ஆட் பண்ணல, உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு எந்த ஆடியோ சூட்டபிள் ஆகுமோ அந்த ஆடியோ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. வீடியோவோட ஃபஸ்ட்டு வந்துருங்க. இதை சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா கார்னரில் ஒரு ஆரமாக இருக்கும், அது கொடுத்து சேவ் டூ கேலரி கொடுத்துருங்க. இது எக்ஸ்போர்ட் ஆனதுமே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.